Hey, hello guys, this is Balesh. Welcome back to my channel. இன்னைக்கு திருமலா அப்டேட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னிலிருந்து 16ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் ஒரு நாளைக்கு 10,000 டிக்கெட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து 15,000 டிக்கெட்ஸாக கூட 15,000 டிக்கெட்ஸாக கூட ஆறுத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி நேற்று இன்னைக்கு தர்ஷனத்துக்கு நேற்றே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் ஒன் டே பிஃபோராக கூட கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு தர்ஷனம் பண்ணுறதுக்கு நேற்றே வந்து டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் ஒரு நாளைக்கு வந்து 15,000 டிக்கெட். இதில் என்ன பியூட்டின்னா, நேற்று வெடிகாத்தாலேயே 2 மணி 3 மணிக்கே வந்து கூட்டம் அதிகமாக ஆனதுனால 9 மணிக்கு திறக்க வேண்டிய கவுண்டர், நேற்று காலையில் 9 மணிக்கு திறக்க வேண்டிய கவுண்டரை 6 மணிக்கே திறந்துட்டாங்க. திறந்துட்டு அந்த 15,000 டிக்கெட் கொடுத்து முடித்து மீதி பேர், பாதி பேர் தான் வாங்கினாங்க, அப்படியே மீதி பேருக்கும் நாளைக்கு உண்டான தரிசனமும் பண்ணிட்டாங்க. அதாவது 17ஆம் தேதி மறுநாள் தரிசனமும் அன்றைக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீதி பேருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நீங்கள் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து வெடிகாத்தில் வந்து அதே மாதிரி டிக்கெட் வாங்கிறதுக்கு நீங்கள் கவுண்டரில் நிற்கணும், அந்த ஃப்ரீ தர்ஷனம் டிக்கெட்ஸ். அதனால் நீங்கள் லாங்லேருந்து வரவங்க கொஞ்சம் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து 300 ருபீஸ் டிக்கெட்ஸ் வந்து இந்த மந்த் வந்து 23-24 இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து லாஸ்ட் மந்த்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 12,000 டிக்கெட்ஸ் தான் இஷ்யூ பண்ணிகிட்ருந்தாங்க இல்லையா, அந்த 300 ருபீஸ் டிக்கெட்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து இன்னும் அதிகமாக அதை டபுள் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 25-30,000 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஆன்லைனில். அப்புறம் இந்த மந்த்து எண்டு வந்து ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது, அதில் வந்து 300 ருபீஸ் டிக்கெட்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஆஃப்லைனில் கொடுக்கலாமான்ட்டு டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அர்ஜித சேவா, இந்த கல்யாண உற்சவ சேவா, இந்த மாதிரி சேவா டிக்கெட்ஸ்லாம் வந்து பழைய மாதிரி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி. அதே மாதிரி திருப்பியும் வந்து எல்லோரையும் அலோவ் பண்ணி அந்த சேவா டிக்கெட்ஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி பண்ணலாமான்ட்டு டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரீ தர்ஷனம் டிக்கெட்ஸ் வந்து ஒன் டே பிஃபோராக இல்லை 2 டேஸ் பிஃபோராக நீங்கள் வந்துடணும். என்றைக்கு தர்ஷனம் பண்ணுறீங்களோ அன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து மார்னிங் வந்துட்டிங்கன்னா அந்த கவுண்டரில் நின்றுட்டு இந்த ஆதார் கார்டு காமிச்சு ஃப்ரீ தர்ஷனம் டிக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. ஓகே கைஸ், இப்போதைக்கு அப்டேட் இது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திருப்பதிக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு திருப்பதி போகிற பிளான் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென், பாலேஷ் லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.